வணக்கம். அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு குடாம்புளியை வச்சு தான் நம்ம ஒரு ரசம் பண்ண போகிறோம். குடாம்புளின்றது பழைய காலத்தில் பயன்படுத்தினதுனால் இப்போ கேரளாவில் புளிக்கு பதில் இதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது இதை பற்றி நிறைய மருத்துவ குணம் இருக்குது, மருத்துவத்தில் நிறைய பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணும். மெயினாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக குடாம்புளியில் தான் குழம்பு சமையல் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். இது என்ன ஆகும், நம்ம சாப்பிட்ற அளவை வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அதே நம்ம வந்து இது அளவுக்கு அதிகமாக எடுத்தோன்னா நமக்கு பிளட்டு வந்து அங்கங்கே கிளாட் ஆகிட்டுருக்கும். அளவோடு எடுத்தால் எல்லாமே நல்லது தான். இது வந்து ரொம்ப மலேசியா புளின்னு இதை சொல்லுவாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் இதில் வந்து புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். இது பாருங்கள், இப்படி தான் ஹார்டாக இருக்கும், நம்ம நார்மல் புளி மாதிரி இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். புளிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வாங்க இதை வச்சு நம்ம ஒரு ரசம், அந்த ரசத்தை நம்ம அன்னாட உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து வெறுமனவே நம்ம குடிக்கலாம், இப்படி இல்லைன்னா ரசமாக வச்சு கொள்ளுவோட சேர்த்து கொள்ளு ரசமாக வச்சு நம்ம சாப்பிட்லாம். நான் வெறுமனை கொள்ளு கலக்காமல் வெறும் ரசம் தான் நான் வச்சு காமிச்சிருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் முதல் நாளே நீங்கள் வந்து இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா, நம்ம மற்ற புளி மாதிரி இருக்காது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற புளி மாதிரி. இதை பாருங்கள் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதை முதல் நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சிடணும். அப்படி இல்லைனா ரெண்டு மணி நேரமாவது இதுக்கு டைம் கொடுக்கணும். அப்போ இந்த புளியை என்ன செய்யணும், நீங்கள் மிக்சியில் ஜாரில் போட்டு அப்படி கொஞ்சம் ஹார்டாக இருந்தது நைட்டு ஊற வச்சு கூட கொஞ்சம் இது இல்லைன்னா காலையில் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்தீங்கன்னா அது வந்து நல்லா வந்து இது இந்த பதத்துக்கு வந்துடும், நம்ம வைக்கிற பதத்துக்கு வந்துடும். இதை வந்து நம்ம புளியாக வந்து தயார் பண்ணி கூட பாட்டில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்க போதும் நம்ம எல்லா சமையலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசத்துக்கு நான் முதல் நாள் நைட்டே குடாம்புளியை ஊற வச்சுட்டேங்க, இருந்தாலும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுவேன், இது எல்லாத்தையுமே எடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடுவேன். அதுக்கு தேவையான நான் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுறோமோ, மிளகு, சீரகம், பூண்டு, வத்த மிளகா, தாளிக்க சீரம், கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது. பூண்டோட தோல் இது. இப்போ வந்து வாங்க இப்போ ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நான் இப்போது இதில் இருக்க இந்த குடாம்புளியை எடுத்துக்கிறேன், தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன், நல்லா விழுதா. இப்போது இந்த விழுதை இதில் நம்ம சேர்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி மஞ்சப்பொடி, எப்போவுமே ரசத்துக்கு ஆஸ் யூஷுவல் வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நம்ம இதை வைக்க போகிறோம். மஞ்சப்பொடி போட்டாச்சு. கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு பெருங்காயம். அப்புறம் மிளகு, சீரகம், பூண்டு. இந்த பக்கம் நம்ம ரசத்துக்கு எப்படி இடித்து வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் நமக்கு எடுத்து வச்ச அந்த புளி, குடாம்புளியை போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸி ஜார் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் இது ஒரு ஆள் ரசம்தான் எனக்கு. இப்போ இந்த பக்கம் நான் கடாய் காய வச்சுருக்கேன். இந்த பக்கம் கடாயில் ஒரே சொட்டு எண்ணெய் விட்டுருங்க, ஒரே சொட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து நம்ம கடுகு, சீரகம் தாளிச்சிக்கலாம். வேணும்னா நீங்கள் நெய் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சாச்சு, அதோட வத்த மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் மிளகு காரம்தான் அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம ரசத்தை சேர்த்துடலாம், குடாம்புளி ரசத்தை சேர்த்துடலாம். இது இது எப்படி இருக்குங்கன்னா புளிப்புத்தன்மை கம்மியாகவும் நல்லா குடிக்கிறதுக்கு இதமாகவும் இருக்கும். இந்த மாதிரி வெறும் ரசத்தை நம்ம ஒரு டெய்லி நம்ம குடிச்சிட்டு வர நம்ம உடல் எடை கண்டிப்பாக குறையுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அதே அளவுக்கு மிதினா அமிர்தமும் விஷயம். அதனால் அளவோடு இருக்கிறது எப்போவுமே நல்லது. இப்போது ரசம் வந்து நல்லா நுரைச்சி வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதை வெறும் மனமே நம்ம குடிச்சிட்டு வரலாங்க. 11 மணிக்கு இந்த ரசத்தை எடுத்துட்டால் அவ்வளோக்கு அவ்வளவு உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய பெனிஃபிட்டு இதில் இருக்குது. அவ்வளோதான், ரசம் ரெடியாகிடுத்து கொத்தமல்லியை தூவி நம்ம இறக்கிடுவோம். இப்போது அருமையான குடாம்புளி ரசம் ரெடியாகிடுத்து கொத்தமல்லியை தூவிடலாம், அவ்வளோதான். இது உடல்நலத்துக்கு அவ்வளோ நல்லது. இந்த ஒரு முறை குடாம்புளி வாங்கி வச்சுக்கோங்க, குழம்புகளுக்கு அப்பப்போ தேவைப்படும் போது பயன்படுத்திக்கோங்க. இப்படி பயன்படுத்தும் போது உடலும் நமக்கு பாதுகாக்கப்படுகிறது. இது வந்து
நம்ம முன்னோர்கள் சொன்ன ரசம் தான் இது. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.